என்னமும் செய்யலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆகி அப்படி தேச சாயிரும்டா. ஹே கைஸ், நம்ம மொபைலில் இது வரைக்கும் இனிமேலும் நம்ம ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்க இந்த MIUI 12 அப்டேட் பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஃபீச்சர்ஸ். ஸோ எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த MIUI 12ல். ஸோ அப்படி தான் சொல்ல ஆசையாக இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த MIUI 12 அப்டேட் பண்ண அப்புறம் மொபைல் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. அதில் முக்கியமாக சொல்லலாம் பேட்டரி பேக்கப். ஸோ பேட்டரி பேக்கப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 hour இலிருந்து 10 hour வரைக்கும் நமக்கு பேட்டரி பேக்கப் இருந்த மொபைல் பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 4 hours நமக்கு சார்ஜ் இருக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அதே போல் சார்ஜ் போடும் போதும் கிட்டத்தட்ட 2 hours ஃபில் ஆகிறோம் மொபைலு. இந்த அப்டேட்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 hours மேலே தான் பார்த்திங்கன்னா நமக்கு டைம் எடுத்துகிட்ருக்கு ஃபுல் ஆகிறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையான ஒரு அப்டேட்டாக இந்த MIUI 12 வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில பார்த்திங்கன்னா ஏன்டா அப்டேட் பண்ண அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கு இந்த அப்டேட். ஓகே ஃபைன். ஸோ இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு ஃபியூச்சர்ஸ் வருகின்ற அப்டேட்டில் பார்த்திங்கன்னா சரியாயிடும். ஸோ டோன்ட் வரி. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு 12.5 அப்படிங்கிற ஒரு புதிய அப்டேட் வருது. இந்த அப்டேட்டில் நமக்கு நிறையவே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன மொபைலுக்கு சப்போர்ட் ஆகும், அதே போல் இந்த MIUI 12.5 அப்டேட் எப்போ நம்ம மொபைலுக்கு வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் பெல் ஐக்கன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த MIUI 12ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். லொக்கேஷன். ஸோ உங்களோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக அண்டு செக்யூராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது நமக்கு பெர்மிஷன் வந்து கேட்கும். ஆனால் அந்த ஆப்புக்கும் லொக்கேஷனுக்கும் சம்மந்தமே இருக்காது. பட் இருந்தாலும் நம்ம பெர்மிஷன் அலோவ் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆப்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லொக்கேஷனை வந்து கரெக்டான லொக்கேஷனை அதை ஷேர் பண்ணாது. ஸோ நம்மளோட ப்ரைவசியான லொக்கேஷன் வந்து ஸோ யாருக்கும் வந்து ஷேர் பண்ணாது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் மூலிமா நமக்கு வந்து ஒரு நியூ ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த MIUI 12.5ல். ஸோ அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வால்யூம் பார். ஸோ இந்த வால்யூம் பார் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கான ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். பட் நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப் வச்சு தான் யூஸ் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாகவே பார்த்திங்கன்னா நம்மளோட வால்யூம் பாரில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சில அனிமேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்க்குறது நல்லா இருக்குது. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா கிளீனர். ஸோ இந்த கிளீனரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வரைக்கும் 2-3 times பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த அனிமேஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த MIUI 12.5லும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கிளீனருக்கான அனிமேஷன் இன்னுமே கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்தால் தான் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு இது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பவர் ஆன் மெனு. ஸோ நீங்கள் இப்போ உங்கள் மொபைலை நீங்கள் வந்து பவர் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு 3 options காட்டும் இல்லையா. ஸோ அதுவே நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சுவிச் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா வந்து மேலே நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணால் நமக்கு வந்து சுவிச் ஆஃப் ஆகிடும். அதே நீங்கள் ரீபூட் பண்ணணும் அப்படின்னா ஸோ கீழே ஸ்வைப் பண்ணால் பார்த்திங்கன்னா நம்மளோட மொபைல் ரீபூட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ அனிமேஷன் கொண்டு வந்திருக்காங்க. பட் இது MIUI 13ல வர இருந்துச்சு, இப்போ இந்த 12ல வந்து நமக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இது எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அடுத்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் மெனு. ஸோ உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் வெர்டிகலாக மட்டும்தான் உங்களோட ரீசன்ட் ஆப்ஸை நீங்கள் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு இருக்குல்லையே, ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் இந்த 12.5 அப்டேட் பார்க்குறோம், அதில் உங்களோட மொபைலில் ரீசெண்டில் நீங்கள் வந்து ரீசன்ட் ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒரு அப்டேட் வந்து கொண்டு வர போகிறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு 13ல வர இருந்த ஒரு அப்டேட் தான், அதாவது MIUI 13ல இருந்து வர இருந்த ஒரு அப்டேட் தான், இப்போ 12ல வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா க்ரியேட் PDF. ஸோ உங்களோட மொபைலில் இருக்கிற இமேஜை நீங்கள் வந்து PDF-ஆக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் இல்லாமலே. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நமக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு ஃபோட்டோவும் இருந்தாலும் சரி அதை ஈஸியாக நீங்கள் PDF-ஐ கன்வெர்ட் பண்ணுறது, நீங்கள் ஒரு ப்ளே ஸ்டோரில் போய் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண அவசியமெல்லாம் கிடையாது. உங்களோட மொபைல்லே பார்த்திங்கன்னா அதுக்கான அட்வான்டேஜான ஒரு அப்டேட் தான் இந்த 12.5. ஸோ இதுவும் பார்க்குறது நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த அப்டேட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிசீவ் பண்ண அப்புறம் தான் இதை பற்றி ஃபுல்லாக நம்ம வந்து பேச முடியும். இது தவிர்த்து நமக்கு அதர் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது இந்த 12.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஃபிங்கர் ஃப்ரண்ட் அனிமேஷன் இருக்குது. அதே போல் பப்பிள் நோட்டிஃபிகேஷன் சப்போர்ட் இருக்குது. லைக் தட் நீங்கள் உங்களோட மெசஞ்சர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் பாப்அப் மாதிரி வரும் இல்லையா, சேம் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் மெசேஜுக்கும் பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. லைக் தட் இது வந்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11 சப்போர்ட் பண்ணுற மொபைல் மட்டும் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சூப்பர் ரெசல்யூஷன்.
ஸோ கேமராலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான கேமரா எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்லேருந்து கொடுக்க போகிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நியூ க்யூஆர் கோட் இன்டர்ஃபேஸ் மற்றும் நியூ ஐகான் ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்குறாங்க. அதே போல் உங்களோட நீங்கள் பப்ஜி இல்லை ஃப்ரீ ஃபயர் நார்மல் எந்த கேம் விளையாடிட்டு இருந்தாலும் சரி அதில் வாய்ஸ் கண்ட்ரோல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு குழந்தை பேசுகிற மாதிரி ஒரு லேடி ஒரு மென் ஸோ எல்லாம் பேசுகிற மாதிரி பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த 12.5ல. மியூஐ 12.5 பார்த்திங்கன்னா சைனாவில் தான் இந்த நேமில் அதாவது 12.5ல ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பட் இந்தியாவில் என்ன நேமில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான் இருக்குது. ஸோ அதுக்கான அப்டேட் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த அப்டேட் எப்போ நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேபி ஜனவரி மிடிலில் பார்த்திங்கன்னா இல்லை வந்து பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் நமக்கு இந்த 12.5 வந்து அப்டேட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு எம்ஐ 11 மொபைலுக்கு பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஆண்ட்ராய்டு 11ஓட. ஓகே, ஸோ இந்தியாவில் இருக்கிற ஒரு சில மொபைலுக்கு பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் இருக்குது. அந்த மொபைல் லிஸ்ட்டில் உங்கள் மொபைல் இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் வந்து வீடியோக்குள்ளே இருக்க கொடுக்குறேன். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராமில் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ நான் அதில் வந்து ஒரு சில டிவைஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ரெட்மி 7A, ரெட்மி 8A, 8A 12 ப்ரோ, ரெட்மி 8, ரெட்மி 9, அடுத்ததான் பார்த்திங்கன்னா ரெட்மி 9 ப்ரைம். ஸோ அடுத்து தான் பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 7, 7S, 7 ப்ரோ, ரெட்மி நோட் 8, 8T, 8 ப்ரோ, ரெட்மி நோட் 9, 9S, 9 ப்ரோ, 9 ப்ரோ மேக்ஸ், K20, K20 ப்ரோ, K30, K30 5G. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோக்கோ மொபைலுக்கு பார்த்திங்கன்னா ஃபோக்கோ F1, ஃபோக்கோ F2 ப்ரோ, ஃபோக்கோ X2, ஃபோக்கோ X3 மற்றும் ஃபோக்கோ M2 ப்ரோ, ஃபோக்கோ M2 மற்றும் ஃபோக்கோ C3, ஃபோக்கோ M3 மொபைலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க, சாரி கொடுப்பாங்க, நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க நினச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ, டேக் கேர், பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.